பார்த்துட்டேன்ப்பா, படம் நக்கிட்டு போகிற மாதிரி இருக்குதுப்பா. ஒன்றும் சரியில்லைப்பா, வடிவேல எதிர்பார்த்த காமெடி ஒன்றும் இல்லைப்பா. வடிவேல பேசாமல் போய் வீட்லேயே படுத்துவோம் சொல்லுப்பா. சுராஜெல்லாம் தயவுசெய்து படம் எடுக்க வேணான்னு சொல்லியிருப்பா. சுராஜை நம்பி நிறைய பணம் வந்து நான் லாஸ் ஆகிட்டேன்ப்பா. எப்படின்னா என் டிக்கெட்டு ஒழுங்கு மரியாதை என் 160 ரூபாய் கொடுத்துரு. எங்கே பார்த்தாலும் செருப்பு கழட்டி அடிப்பா. படம் என்ன கத்து, ஒரு படம் அலெக்ஸ் பாண்டேன்னு ஒரு படம் எடுத்தான் அதுவும் மொக்க. அப்புறம் இன்னொன்று கத்தி சண்டைன்னு ஒரு படம் எடுத்தான் அதுவும் மொக்க. மூணே மூணு படம், தலைநகரம், இன்னொன்று என்னது மூவேந்தர், அப்புறம் தலைநகரம், அப்புறம் அர்ஜுனை வச்சு ஒரு படம் எடுத்தான் மருதமலன்ட்டு. அந்த மூணு படம் தான் ஹிட்டு. இது இவனை எப்படி தான் டைரெக்டாக வச்சுருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதாவது படத்தை பார்த்து வயிறு வலிக்குன்னு பார்த்தா உட்காந்து வலிக்குது. படம் வந்து தெண்டை வேஸ்ட்டு, குத்த வேஸ்ட்டு. அவன் சந்தோஷ் நாராயண மியூசிக்கு ஒன்றுமே தேவையில்ல. கிங்ஸ்லேயே பேச்சு செஞ்சுருக்க பாவம். அவர் சும்மாவுன்னு, அவர் சும்மா அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும். இந்த படத்தில் அவர் கத்தி கத்தி பேச்சு பேசணும், நம்மளாக உட்காந்து வாண்டடாக சிரிச்சிக்க வேண்டியதாக இருக்குது படத்தில். அப்புறம் யாருது பிரபுதேவா பேர், நடனம் பிரபுதேவான்னு போட்டிருக்கிறாங்க. அது என்னத்துக்கு நடனம் பிரபுதேவான்னு போட்டாங்களோன்னு தெரியல. முதல்ல படத்தில் வந்து கிட்டத்தட்ட என்னமோ 6 பாட்டு வச்ச மாதிரி வடிவேல் அதில் 3 வாக் பண்ணி டான்ஸ் போட்ட மாதிரியும் சும்மா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும் தம்பி. ஒரு 160 ரூபா கொடுத்து நாங்கள் டிக்கெட் எடுத்து இந்த மழையில் அடிக்கிற மழையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த ஒரு 2.5 மணி நேரம் எதுக்கு, நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்கோசரம் தான். தயவு செய்து சுராஜ், சுராஜ்னு இது வேறு நான் அந்த லவ் டூட எடுத்தானே அந்த சின்ன பையன், அவங்ககிட்ட போயிட்டு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்ய சொல்லி ஒரு வாட்டி படம் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட. அப்புறம் அந்த கமலை வச்சு இந்த விக்ரம் படம் எடுத்தானே, இப்போ விஜய் வச்சு எடுத்துகிட்டு அந்த அவர் பேர் என்னது லோகேஷ் கனகராஜா, அவர் அவருக்கு அவங்க ரெண்டு பேர்ட்டையும் போய் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்ய சொல்லுங்க சுராஜ்ன்ற டேரக்டரை. சென்ட கருமப்பா, வடிவேல சுத்தமாக ஒன்றுமே காமெடி இல்லைப்பா படத்தில். ஸ்டார்டிங்லேருந்து இடைவேளை வரைக்கும் ஒன்றுமே காமெடி இல்லை. கடைசி 2 நிமிஷம் மட்டும்தான் சரி வடிவேலுக்கோசரம் போட்டு அரைச்சம்மாவே அரைச்சிருக்கிறானுங்க. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தாச்சு, எதில் ஃப்ரெண்ட்ஸில் வின்னரில் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தாச்சு. அந்த காமெடி அப்படியே மறுபடியும் ரீவைண்ட் பண்ணால் ஒரு படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம், சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாலும் 2 தடவை பார்க்கலாம். வடிவேலோட காமெடிகள் வந்து திகட்ட திகட்ட பார்த்து பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாய் போய் மறுபடியும் அந்த காமெடி பார்த்தாச்சே இது ஏற்கனவே பார்த்த காமெடிடா அப்படின்ற இதுக்கு தாட் வந்து இப்போ இந்த நாய் சேகர் பார்த்து அந்த மாதிரி வந்துருச்சு. பேசாமல் நாய் சேகர்ன்ற பதில் பேசாமல் சேகர்னு வச்சுருக்கிறான் படத்தில். அந்த மாதிரி எரிச்சலாக இருக்குது படம்.